மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆமாம்மா, அதாவது மூலாதாரம், மூலாதாரத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பி அட்ரினல் ஹார்மோன்ஸ். அட்ரினல் சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பி பாலின சுரப்பி, பாலினம் ஆண் பெண் இனப்பெருக்க சுரப்பி. மணிப்பூரக சக்ராஸ் தொப்புள், இந்த மணிப்பூரக சக்ராஸில் சுரக்கக்கூடிய சுரப்பி கணைய சுரப்பி இன்சுலின். அடுத்து விசு, அடுத்து அநாகதம், அநாகதம் இருதய பகுதியில் சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு தைமஸ். விசுத்தியில் சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு பேரா தைராய்ட், T3 T4 TS தொண்டை பேரா தைராய்ட். அதுக்கடுத்து ஆக்னா சக்ராஸ் பிட்யூட்ரி, அதாவது எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பி பிட்யூட்ரி தான். இங்கே சரியானா எல்லாம் சரியாகும், இங்கே தவறுச்சுன்னா எல்லாம் தவறும். இதை நடுநிலைப்படுத்தி இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் பெண்களுக்கு டெய்லி குங்குமம் வச்சு அதை அழுத்த சொன்னது. குங்குமம் வைத்து அந்த இடத்துல ஒரு அழுத்தம் டெய்லி கொடுக்க சொல்கிறதுக்கு காரணம் அந்த சக்ராஸை தூண்டுதல், தூண்டுதல் நடைபெறுவதற்காகத்தான். அப்போ வைக்கிறதே இல்லை, இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு எங்கே குங்குமம் வைக்கிறோம், வைக்கிறது கிடையாது. அப்போ குங்குமம் என்பது சுண்ணாம்பு படிகாரம் எலும்புச்சம்பள சாறு கலந்து செய்யக்கூடிய ஒரு, இந்த மூன்றுமே எடுத்து நெற்றி பொட்டில் வைக்கும் பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அந்த உப்பு அந்த படிகாரம் சுண்ணாம்பில் பெற்று வைட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணி பிட்யூட்ரி கிளான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மிக அற்புதமான ஒரு செயலாக இருக்கும். அது அன்றைக்கு அது ஒரு செயல், இன்றைக்கு யாரும் வைப்பது கிடையாது. ஓகேங்களா, வைத்தால் நல்லது. அப்போ பிட்யூட்ரிங்கிறது ஆக்னா சக்ராஸ், சகஸ்கரா பீனியல் கிளைன்ஸ், பீனியல் சகஸ்கரா ஏழாவது சக்ராஸ் திருநீரை சும்மா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேர்வ சுரப்பி வந்துக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சு செஞ்சு அவங்க எல்லாத்தையும் உடல் உழைப்பு மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். பீனியல், பீனியல் ஓகேங்களா, ரைட். அடுத்த காய் வெண்டைக்காய், என்ன மண்டலம், நாளமுள்ள சுரப்பி மண்டலம். இந்த நாளமுள்ளனா என்ன சொன்னோம், குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பி. அப்போ உணவு குழாய், அதாவது ஒவ்வொரு உறுப்பும் தசைகளினாலானது, எங்கு எல்லாம் தசைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தோலால் சூழப்பட்டிருக்கோ. அப்போ தோலின் வழியாகத்தான் எந்த உணவுப் பொருளும் கடத்தப்படும். அப்போ தோலின் வழியாக கடத்தும் பொழுது அங்கே துவாரம், ஒரு ஓட்டம் இருக்குமா இல்லையா, அந்த துவாரத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு என்ன சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி. இப்போ ஒரு பைப் இருக்கு, இந்த பைப்பில் அந்த ஃப்ளூயிடு கரெக்டாக இருந்தால் தான் இந்த பைப்பின் வழியாக செல்லக்கூடிய பொருள் எந்த உராய்வுமின்றி இலகுவாக செல்லும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அந்த லூப்ரிகன்ட் ட்ரை ஆகி போச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுரப்பி வத்து போச்சுன்னா, இப்போ அந்த பகுதியில் போகக்கூடிய பொருள் என்ன மாதிரி போகும், உராய்வு ஏற்படுமா இல்லையா. உராய்வுகள் ஏற்படும் பொழுது அங்கே புண்ணு ஏற்படுமா இல்லையா. இப்போ தொடர்ந்து அந்த இடத்துல உராய்வுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு புண்ணு ஏற்படும், புண்ணு ஏற்படும் பொழுது அந்த உறுப்பு பலவீனம் அடையுமா அடையாதா, அடையுமா அடையாதா. இப்போ உங்க வீட்டில் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நன்றாக கவனிப்பீர்களா, ஆரோக்கிய குறைபாடு ஆனதுக்கு அப்புறம் நன்றாக கவனிப்பீர்களா? ஆரோக்கிய குறைபாடு வந்த உடனே நல்லா கவனிக்கணுமா இல்லையா, ஏன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போவோம். அப்போ வழக்கமாக கொடுக்கக்கூடிய அக்கறையை விட பாதிக்கப்படும் பொழுது தன்னுடைய அக்கறை எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்குமா இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் நமது உடம்புல அந்த உறுப்பில் இந்த நாளமுள்ள சுரப்பி ட்ரைனஸ் ஆகி வறட்சி ஏற்பட்டு புண்ணாகி அந்த உறுப்பு பலவீனம் அடைஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் மூளைக்கு சிக்னல் போகும், என்ன போகும், இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இதை சரி செய்யணும்னு சொல்லி உடனே மூளை என்ன செய்யும், உடனே நிணநீர் மண்டலத்தை தட்டி எழுப்பி அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை போய் சரி செய்யணும்னா. அதுக்கு இது என்ன கேட்கும், சரிங்க தலைவரே அவனுக்கு நான் சரி செய்யணும். இப்போ வழக்கமாக கொடுக்கக்கூடிய சக்தியை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகப்படியான சக்தி கொடுத்தாகணும். அப்போ வழக்கமாக கொடுக்கக்கூடிய ரத்தத்தை விட பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு ரத்தம் என்ன செய்யணும்,
ஜாஸ்தியாக கொடுக்கணும். அப்போ ஜாஸ்தியாக கொடுக்கணும்னா நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஜாஸ்தியாக கொடுக்கணும்னா ஏதோ ஒரு உறுப்புக்கு போகிற ரத்தத்தை பிளாக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணிட்டு தானே டைவர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போது நமது உடம்பில் அந்த மாதிரி அவசரத்துக்கு டைவர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரத்த ஓட்டம் தடைபடுவதற்கு ரெண்டு உறுப்புகள் இருக்கிறது. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு எப்பொழுதும் 24 மணி நேரமும் ரத்தம் தேவைப்படாது. ஆனால் என்ன செய்யங்க, ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்ட உடனே அந்த உறுப்புக்கு போகிற ரத்தத்தை பிளாக் பண்ணி அந்த ரத்தத்தை சேர்ந்து எந்த உறுப்புக்கு இப்போ அனுப்புவோம், பாதிக்க. இப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கு, இந்த உறுப்புலேருந்து ரத்தம் வருது. இப்போ போகும்பொழுது ரெண்டு ரத்தம் ஒன்றா சேர்ந்து போகும்பொழுது இந்த இடத்துல ரத்தத்தினுடைய அழுத்தம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? இந்த ரத்தத்தினுடைய அழுத்தம் அதிகரிப்பது எதற்காக? அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பை, ரைட்டு. அப்போ இந்த ரத்த அழுத்தம் உருவாவது மனிதனுக்கு சரியா தவறா? சரிதானே, ரைட்டா? அப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அவனுடைய உடம்புல என்ன இருக்கணும், உயர் ரத்த அழுத்தம் இருக்க வேண்டும். அது முத்தி போய் வர்றது, மாத்திரைனால வர்றது. அப்போ அதிகப்படியான ரத்த அழுத்தம் எதற்காக உருவாகிறது? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட உறுப்பை தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. அது முத்தி போய் பல வருடங்கள் ஆகியிருக்கும், அது முத்தி போகிறது, சரியாகாமல் போகிறது, ரைட்டுங்களா? ஒரு உறுப்பு ரொம்ப பலவீனம் ஆகி போச்சுன்னா, ஒன்றுமே முடியலைன்னா அந்த ரத்த அழுத்தம் போய்கிட்டே இருக்கும், அப்போ தான் பிரச்சனை ஆகும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது அந்த உறுப்புக்கு போதுமான அளவுக்கு ரெண்டு ரத்தம் போய் சரி செஞ்சு தானாக பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அது வருவதற்கு ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ அல்லது ஒரு மாதங்கள் கூட ஆகலாம், ரைட்டுங்களா? அதையும் தாண்டி இருந்துச்சுன்னா தான் வீரி அங்கே முத்தி போச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நமது உடம்பு ஒரு பொழுதும் தவறு செய்யாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமது உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சிக்கும். அந்த முயற்சி தோல்வி அடையும் பொழுது தான் நமக்கு விளைவுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ சிறிதளவு பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு குறைபாடும் நமக்கு நாமளே சரி செய்து கொள்ளலாம். ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது முத்துனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரி செய்ய இயலாது. அதனால தான் நான் வந்த உடனே சொன்னேன், உடல் உறுப்புகளோடு உரையாடுங்கள், உடல் உறுப்புகள் சொல்வதை கேளுங்கள். அது என்ன சொல்வது என்பதை உணர்ந்தால் எந்த ஒரு நோயையும் ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்த முடியும், ஓகேங்களா? அப்ப இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை சாப்பிடுவதற்கு பதிலாக அந்த வியர்வைத்து அந்த துவாரங்களில் மீண்டும் அந்த ஃப்ளூயிடை ஃபார்ம் பண்ணுவதற்கு நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய், அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கோலகோலத்தன்மை தான் அந்த சுரப்பியை பலப்படுத்தும், ஓகேங்களா? நீங்கள் அந்த கோலகோலத்தன்மையை நல்லா வறுத்து வறுத்து சாப்பிட்டா எப்படி நமக்கு முடியாது இல்லையா? அப்போ பச்சை வெண்டைக்காய், இது கும்ப ராசி கும்ப லக்னம், கும்ப ராசி கும்ப லக்னம். இந்த கும்ப ராசி கும்ப லக்னம் உள்ளவர்களுக்கு வெயிலினுடைய தாக்கம், வெளியில் போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு வெயிலில் போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துடும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு கழுத்து வலிக்கும், இன்னொரு சில பேர்த்துக்கு அடிமுதுகில் வலிக்கும், இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ காது அடைச்சிக்கிறோம், சும்மா காது அப்பப்போ காது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் மூக்கினுடைய பகுதி நுனிப்பகுதி வறட்சி ஏற்பட்டுரும், ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருக்கும். இன்னொரு சில பேர்த்துக்கு வாயெல்லாம் வறட்சி ஆகி தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு குரட்டை வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு சில பேர்த்துக்கு வறட்டு இருமல் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு சாப்பிடும் பொழுது விக்கல் உண்டாகும்.
இன்னும் ஒரு சில பேத்துக்கு யூரின் அடிக்கடி போவார்கள். இன்னும் ஒரு சில பேத்துக்கு மலம் அடிக்கடி கழிப்பார்கள். அப்ப இவர்களை பொறுத்தளவுல கை கால் மூட்டுகளில் அக்குகள் இந்த எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அங்கே எல்லாம் தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அக்கு கை எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவர்களை பொறுத்தளவுல தோல் வறட்சியாகவே இருக்கும். மற்ற மாதங்களில் இவர்கள் உணராவிட்டா கூட மார்கழி மற்றும் தை மாதங்களில் அவர்கள் தோல் ஒரு சில பேத்துக்கு வறட்சி ஏற்பட்டு வெடிச்சு ரத்தமே வரக்கூடிய அளவுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். நன்றாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வறட்சி, அந்த வறட்சி என்று உடம்புல வந்துச்சுனாலே நமது உடம்புல எந்த மண்டல பலவீனம், இந்த நாளம் உள்ள சுரப்பி மண்டலம் பலவீனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வறட்சியை போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயாக விளங்கக்கூடியது இந்த வெண்டைக்காய். எந்த ராசிக்கு? கும்ப ராசி, கும்ப லக்னம் உள்ளவர்களுக்கு. ஓகேங்களா? ரைட். கழுத்து வலிக்கும், அந்த C1 சீவ சர்விக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் தான் காரணம். வெண்டைக்காய் சாப்பிட்டு அங்கே ஃபுளுயிட ஃபார்ம் பண்ணிட்டா கழுத்து வலி தீர ஆரம்பித்து விடும். எப்படி சாப்பிடுவது? வெண்டைக்காயா பொரியல் பண்ணி தான் சாப்பிட முடியும், ஆவியில் வேக வச்சு. ஏன்னா பச்சையா ரெண்டு ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரைக்கு பதிலாக மாத்திரையை உடனே நிப்பாட்ட வேண்டும் என்பது கிடையாது. அரை மாத்திரை எடுத்துக்கிட்டு காலையில் 3 வெண்டைக்காய், மதியானம் 3 வெண்டைக்காய், ராத்திரி 3 வெண்டைக்காய் என பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வரலாம். நீர் ஆவியில் வேக வைத்து பொரியலாக சாப்பிடலாம். நீர் ஆவியில் வேக வைத்து சாம்பாரில் வெண்டைக்காய் போ சாம்பாராகவும் சாப்பிடலாம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பச்சையாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லது. பிஞ்சு வெண்டைக்காய் எடுக்க வேண்டும். உணவுக்கு முன்னு உணவுக்கு பின்னு உணவாகவே உங்களுக்கு எப்படி தோணுதோ தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 12வது காய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய காய், வாழைக்காய். இது என்ன மண்டலம்? இரத்த ஓட்ட மண்டலம். என்ன ராசி? மீன ராசி, மீன லக்னம். மீன ராசி, மீன லக்னம் இவர்களை பொறுத்தளவில் தோள்பட்டை வலி, தோள்பட்டை வலியுடன் கூடிய கழுத்து வலி, தோள்பட்டை வலியும் கழுத்து வலியும் இணையும் பொழுது தலைவலி உண்டாகும். ஓகேங்களா? அதற்கடுத்து உடல் சோறு. ஒரு வேலையை செய்து முடித்தால் அடுத்த வேலையை செய்வதற்கு ஓய்வு எடுத்ததுக்கு பின்புதான் அடுத்த வேலையை செய்வார்கள். கண்கள் பலவீனம் அடைந்தால் கண்களில் அடிக்கடி சிகப்புத்தன்மை உருவாகி கொண்டே இருக்கும். கண்கள் பலவீனம் அடைந்தால் இவர்களுக்கு பாம்பு காது மாதிரி தூரத்தில் அவங்க அப்பா நடந்து வந்தால் கூட கண்டுபிடிச்சிருங்க, எங்கள் அப்பா வராரு. அல்லது சிறிய சப்தம் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும். ஒரு சில பேர் காதுக்குள்ளே காட்டன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த குறைபாடு தான். இவர்களுக்கு மூக்குகள் பழைய, மூக்கில் அடிக்கடி எந்தவித காரணமும் இல்லாமல் ரத்தம் வடிதல் ஏற்படும். திடீரென மூக்கில் ரத்தம் வரும். பல், இவர்கள் பல்லினுடைய சீர்வரிசை முரண்பட்டு போயிருக்கும், ஜிக்ஜாக் மாதிரி இருக்கும். அப்ப பல்லினுடைய சீர்வரிசை சரியாக இருக்காது. ஒரு சில பேத்துக்கு சாப்பிட்ட பின்பு எது கழித்தல் குறைபாடு உண்டாகும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு மலத்தை கட்டுப்படுத்த முடியாது, வந்தா உடனே பாத்ரூம் போய்தான் ஆகணும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு சிறுநீரகத்தை கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் ஒரு சில பேத்துக்கு தோளில் அரிப்பு ஏற்படும். அரிப்பு ஏற்பட்ட இடத்துல நீங்க சொரிஞ்சீங்கன்னா அங்கு ரெட்டிஸாக மாறிவிடும். அப்ப இந்த குறைபாடுகள் எங்க இருந்தாலும் அதற்கு தீர்வு இந்த வாழைக்காய் தான். அது மட்டுமில்லாம இரத்த ஓட்டம் சீராகவும் செம்மையாகவும் செய்ய வேண்டும் என்றால் இரத்த நாளங்கள் சுருங்கி விரிதல் வேண்டும். அப்ப இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கு துவர்ப்பு தன்மை தேவை. அப்ப இந்த வாழைக்காயில துவர்ப்பு தன்மை மிகுதியாக இருப்பதனால் இந்த வாழைக்காயோ அல்லது வாழைப்பூவோ நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இரத்த நாளங்கள் நன்றாக சுருங்கும். அப்ப இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கு வாழைக்காய், இரத்த நாளம் விரிவடைவதற்கு அரசாணிக்காய்,
அப்போ இரத்த நாளங்கள் முழுமையாக நன்றாக செம்மையாக இருக்கணும்னா அரசாணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இரத்த ஓட்டம் தடைபடாமல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முழுமையாக செம்மையாக சென்றடையும். அப்போ கழுத்து வலியோ தோள்பட்டை வலியோ அதனால் ஏற்படக்கூடிய தளவலியோ ஒருபொழுதும் வராது. அரசாணிக்காய் என்பது இனிப்பு, அப்போ தசைகளை விரிவுபடுத்துவதற்கு, துவர்ப்பு சுருங்குவதற்கு, ஓகேங்களா, ரெண்டை சேர்த்து. இப்போ எப்படி சாப்பிடுவது? பிஞ்சு வாழைக்காய் தேர்ந்தெடுக்க வேண்டும். பச்சையாக ஓ பிஞ்சு வாழைக்காயை தேர்ந்தெடுத்து நன்றாக கழுவி கேரட் துருவதை போன்று துருவ வேண்டும். கேரட் துருவதை போன்று துருவ வேண்டும். தோலோட துருவிட்டு காரம் வேண்டும் என்பவர்களுக்கு சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து அதில் ஒரு அரை எலும்புச்சம்பள சாற்றை மிக்சியில் போட்டு அரைத்து அந்த ஜூஸை அதில் ஊற்றி, அதாவது ஒரு வாழைக்காய், சிறிதளவு மிளகுத்தூள், எலும்புச்சம்பள சாறு தோலோட, தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பு போட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் தேங்காய் துருவல் நல்லா போட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டு கிளறி ஒரு 15 நிமிடம் ஊற வச்சுட்டு அப்புறமேல எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சமைக்காத வாழைக்காய் பொரியல் ரெடி. சமைக்காத வாழைக்காய் பொரியல் ரெடி. ஜூஸாகவும் குடிக்கலாம், அல்லது இனிப்பு வேணும்னா அதே வாழைக்காயை துருவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டியும் சாப்பிடலாம். அப்போது இந்த வாழைக்காய் இரத்த நாளங்களை சுருங்கிவதற்கு தேவையான துவர்ப்புத்தன்மை மிகுதியாக இருப்பதனால் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இரத்த ஓட்ட மண்டலம் சீரும் செம்மையுமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சென்றடையும். அப்போ இப்பொழுதுதான் 12 காய்கறிகள், 12 மண்டலங்கள், 12 ராசி, 12 லக்னம், அதை தவிர்த்து இதனுடைய பொதுவான மருத்துவ குணங்கள், பொதுவாக சாப்பிடக்கூடிய முறைகள், உணவாக எப்படி எடுத்துக்கொள்வது, மருந்தாக எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி விலாவரியாக பார்த்தோம். அதில் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, நீங்கள் இட்லி பாத்திரத்தில் மேலே காயோ கீரையோ வைக்க சொல்கிறீங்க, வைக்கும் பொழுது ஆவியில் வேக வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் தண்ணியெல்லாம் கீழே போயிருமே, இதுக்கு முன்னாடி செத்து போனதப்பெல்லாம் கவலைப்படலை, கொதிக்க வச்சப்பெல்லாம் கவலைப்படலை, வறுத்தப்பெல்லாம் அவ்வளவு சத்து போனதெல்லாம் கவலைப்படலை, அதான் சத்தோட திங்கன்னு அடுத்த உடனே அப்போ மேலே வச்சா கீழே போகுதே என்ன பண்ணுறது, கீழே தண்ணியில். அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணியில் பாசிப்பருப்பை ஊற வச்சுருங்க, வேக வச்சுருங்க, ஓகேங்களா. மேலே இப்போ கீழே தண்ணியில் பாசிப்பருப்பை போட்டு மேல் தட்டில் காயோ கீரையை வச்சிங்கன்னா பாசிப்பருப்பு கீழே வெந்துடும், அந்த ஆவியில் காய் வெந்துடும், அந்த காயில் ஒழுகிற தண்ணி பாசிப்பருப்புக்கு வந்துடும், அதை தூக்கி சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. ஆக மொத்தம் எதையும் விரட்டக்கூடாது, எதையும் விடக்கூடாது, எல்லாமே சத்தாக நிறைந்தது தான், ஓகேங்களா, ரொம்ப அருமை. அப்போது 12 காய்கறிகளை பற்றி, வெங்காயம் பூண்டு தேவை இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். வெண்டைக்காய் கால் மரத்து போகிறதுக்கு அந்த சூடு மற்றும் குளிர்ச்சி கொடுப்பதுக்கு வெண்டைக்காய் நல்லா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. மூட்டு வலிக்கு தான் புடலங்காய், தேங்காய், வெண்டைக்காய் நல்லா சாப்பிடலாம். 12 காயுமே சாப்பிடுங்க, யார் வேணாம்னா நிறையா சாப்பிடுங்க. மூணு நேரம் நாள் முழுவதும் குடிக்கலாம், ஓகேங்களா. அந்த வீக்கத்துக்கு கொத்தவரங்காய், வாழைக்காய், அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் தவறான உணவுனால வரலாம், முத்தி போய் வர்றது, அதெல்லாம் இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வராதில்ல. எவன் தவறான உணவு எடுக்கிறானோ அவனுக்கு வைக்கக்கூடிய ஆப்பு தான் அது. வெரிகோஸ் வயனுக்கு வாழைக்காய், கொத்தவரங்காய், தேங்காய். பித்தப்பை கல்லுக்கு கோவக்காய், தேங்காய். ஐயா போலா, ரைட். மணி எத்தனை?
கொத்தவரங்காய் வாழைக்காய் தேங்காய் கோவக்காய் தேங்காய் ஜூஸு நீராவியில் வேக வச்சு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், நோய்களுக்கு சிகிச்சை எடுக்காதீங்க சார்னு சொன்னேன். படிப்படியாக சொன்னது நோய்களுக்கு சிகிச்சை கேட்காதீங்க, நோய்க்கு அடிப்படையை பாருங்கன்னு. மறுபடியும் நம்மளுடைய மைண்ட் எங்கே போகுது? சர்க்கரைக்கு என்ன, காலுக்கு என்ன, கண்ணுக்கு என்ன, மூக்குக்கு என்ன? அப்போ இனி அவரை கிளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? அடிப்படையை மாத்துங்க, அடிப்படையை மாத்துங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஆங்கில மருத்துவ தீர்வை கூடு. அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணதில் வந்து நோய்களை பற்றின பயம் நமக்கு நீங்கியிருக்கு. மனசில் வந்து நம்ம நிறையா மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம கோவை பாலாயா வந்து அதெல்லாம் தேவையில்லை, காய்கறிகள்லேயே நம்மளுடைய வியாதிகளை எல்லாம் குணப்படுத்திக்கலாம் அல்லது வந்து நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி வந்து உயிர் வேற அறக்கட்டளை வந்து ஒரு மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. நல்ல சிஸ்டமேட்டிக்காக அருமையாக இந்த கிளாஸை நடத்தியிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இதுபோல் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை இவங்க நமக்கு கொடுக்கணும், நமக்கு பயனளிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வந்து கோவை பாலாயா வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக பெரிய விஷயங்களை ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப விளக்கமாக தெளிவாக வந்து எடுத்து சொன்னாங்க. நான் என்னால் சொன்னால் ஸ்கூலில் வந்து டீச்சர் மரமண்டைன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மரமண்டைக்கே புரியக்கூடிய அளவுக்கு அற்புதமாக புரிய வச்சுருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க. இந்த இயற்கை காய்கறிகளை பற்றி புரிதல் தேடுதலில் தான் நான் இருந்தேன். எதிர்காலத்தில் அந்த நோய்களெல்லாம் இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் கிடைக்காதா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருந்தேன். ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அது நேரில் இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நல்லா புரிதலையும் எதிர்காலத்தில் நல்லா இதெல்லாம் நோய் இல்லை வாழ்வு நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுருக்குங்க. வணக்கம். நன்றி சார். வந்து இது எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தான்னு கேட்டீங்க, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது இருந்தது, அதுக்கு மேலேயே இருந்தது. சந்தோஷம். எப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு காய்கறி என்னென்ன பிரச்சனைக்கு சாப்பிட்றதுங்கிறத இந்த ரெசிபியோடு சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த வெண்பூசணியெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டேன், 150 கிராம் போட்டு அரைச்சி அதை மட்டும் அப்படியே குடித்தேன். அது வந்து சாப்பாடு வேலை சாப்பிட்லன்னா அது பத்தலை. இன்னொன்று வந்து இந்த இயற்கை உணவு வாழைப்பழம், அந்த அவல் ஊற வச்சு ப்ளஸ் தேங்காய் துருவல் இதெல்லாம் சிலதெல்லாம் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்தேன், அப்போது வந்து எனக்கு வந்து இது பசி அடங்கலை. சாரி, தெரியும் அவங்க உயிர் குரூப்பில் இருந்து தான் அந்த வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கேன். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா விளக்க முடியும் அப்படின்னா, அந்த சளியில் வந்து பச்சையாக வந்தால் கிட்னி வீக்காகிறதுனால அது வந்து சால்ட்டெல்லாம் எடுக்க முடியாதனால அந்த சால்ட்டு வந்து பச்சையாக வருது நீங்கள். அதே வந்து சளியில் வந்து வெள்ளையாக வந்தால் அது ஒரு வேற ஒரு காரணம் சொன்னார். இதெல்லாம் வந்து நம்ம எங்கே போனாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அது ஏதோ அவங்க வந்து, அதாவது அந்த காலத்து சித்தர் வந்து திருமூலர் தொல்காப்பியம் அதெல்லாம் வந்து 9000 வருஷம் மடையில் எழுதுன நூலுங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்த வைத்திய நூல் இருக்குது, நிறையா வந்து சித்த வைத்திய திரட்டது நிறையா சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி புக்ஸ் நிறைய பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நம்மளாம் டீப்பாக படித்ததில்லை. அதில் இருக்கிறதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு அதுலேயே ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணி அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி தான் சார் வந்து கிளாஸ் எடுக்கார். அந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு வந்து கிடச்சிது. அதான் அந்த பச்சை சளி வெள்ளை சளிக்கும் வித்தியாசம் தெரியாது நமக்கு. நமக்கு என்ன சளி பிடிச்சதுன்னா லங்ஸ் ப்ராப்ளம் நினைப்போம், சுக்கு காப்பி குடிப்போம், மிளகு போடுவோம், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ணிவிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து இப்போ பச்சை சளி வந்தது அப்படின்னா அது கிட்னிக்கு உண்டான மருந்து, அது என்ன காய்கறிங்கிறத நம்ம செய்கிறோம். சிம்பிளாக வந்து காய்கறியிலே நம்ம முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து இந்த காய்கறி இதை முடிச்சுட்டு பாரம்பரிய அரிசி பற்றி சொல்கிறதா இருந்தது. காய்கறிக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, பரவாயில்ல, அதனால் நல்லா இதுவே வந்து டீட்டெயிலாக கற்றுக்கிட்டோம். ஆனால் பாரம்பரிய அரிசி வந்து கற்றுக்காத எங்களுக்கு ஒரு முழு நேர வகுப்பு உண்டு பாரம்பரிய அரிசிக்கு. சரி சார், ஒரு நாளைக்கு வாங்க. முழு நேர வகுப்பு விரைவில் December 26 வச்சுக்கலாம் வாங்க. விரைவில் முழு நேர வகுப்பு. ஏன்னா போன வருஷம் டிசம்பர் 8 நாங்கள் வந்து உணவு திருவிழான்னு சார் தான் நடத்தினார். நாங்கள் அட்டன் பண்ணோம் இங்கே பழைய பாளையத்தில் ஒரு ஹாலில். அது நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நான் வந்து நம்ம சாரையும் வந்து கேட்டுக்கிறேன், சீக்கிரமாக நான் ஒரு நல்ல நல்ல ப்ரோக்ராம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த சாருக்கும் ப்ரோக்ராம் நடத்தின உங்களுக்கும் நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. இந்த
வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு வந்து விலை மதிப்பு இல்லாத கிஃப்ட்டு. சார் வந்து ஒரு ஆண்டவன் வந்து மனித ரூபத்தில் வர்றான்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மாதிரி தான் நினைக்க தோணுது. ஏன்னா ஒரு காய்கறிகளுக்கு நமக்கு இவ்வளவு மகத்துவம் பச்சையாக சாப்பிட்றதுல இருக்குது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இப்போல்லாம் கொஞ்சம் பரவலாக தெரியுது, முதல் மாதிரி இல்லை. இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிறதா பேச்சு எங்கே பாரு எதிரொலிக்குது. அவர் எளிமையாக அதை எப்படி சாப்பிட்றது எல்லா விளக்கமும் சொல்லிட்டார். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இதிலிருந்து கரண்ட் வீட்டுக்கு இப்படி சுவிட்ச் போட்டால் வர்ற மாதிரி கடினமான விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வச்சாச்சு. இதை எல்லோரும் நாம் வந்து வீட்டில் போய் கேட்டுட்டு அப்படியே விடாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். கடைபிடிக்கலாம். திருப்பியும் நாக்குக்கு அடிமையாகி அதையே சாப்பிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த காய்கறிலாம் கிடைக்கிறதுக்கு இந்த உயிர் கிடக்கிறது எங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா மருந்து போடாத காய் இவங்க தான் கொடுக்கணும் எங்களுக்குலாம். பரவாயில்ல. அதனால் இவங்க வகுப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷமாக இருந்தது. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் பல்லடத்துலேருந்து வர்றேங்க. நான் சாரோட கிளாஸை நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்குறேன். அது பிடிச்சி போய் தான் இன்றைக்கி வந்தேன். காய்கறியில் இவ்வளோ மகத்துவம் இருக்குதான்ட்டு நான் தெரிஞ்சு போய் ஒரு வருஷமாக சாரோட அந்த யூடியூப் இதையே ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். இன்றைக்கி நேரில் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உயிர் அறக்கட்டளையும் இவ்வளோ பெருசாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவகுருமூர்த்தி, ஈரோடு தான். ஐயா வந்து இது வரைக்கும் என்ன வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் வந்து நான் வாழ்வியில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இயற்கை மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். அதன் வழியில் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து குணப்படுத்தியிருக்கேன். அது வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நமக்கு வந்து உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இந்த உயிர் அறக்கட்டளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இல்லைங்களே, பதில் சிறப்பாக வரலைங்களே. ஆனந்தமாக இருக்கீங்களா? வீட்டுக்கு போகிற டைம் மூடு வந்துருச்சு. ஆரோக்கியமாக இருக்கீங்களா? மூடு வந்துருச்சு, மூடு மாறிடுச்சு. நித்திய பரிபூர்ண நலமாக இருக்கீங்களா? பேரானந்தமாக இருக்கீங்களா? சிறப்பு, நல்லது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உயிர் அறக்கட்டளைக்கும் நண்பர் கோவை பாலா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்வியல் குருநாதர் கோவை பாலாயும் ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் புதின் சுரேஷ ஐயாவும் நீண்ட நாள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று வாழ்த்தி திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதி யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய. எல்லோருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வந்து நம்மளை இந்த ஒரு குடும்பமாக ஒருங்கிணைச்ச வந்து உயிர் ஆர்கானிக் அவங்களுக்கும் சாருக்கும் ஒரு பழத்த கரகோஷம் கொடுத்துடலாம். இன்னுமே பத்தாது, இன்னும் நல்லாவே கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்க, இப்போ வந்தது பெரிய விஷயம் கிடையாது. ஐயா சொன்னது போல் நம்பிக்கை முதல்ல நம்பிக்கை வைங்க. அடுத்து அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு 100 ரூபா கொடுத்துட்டு ஜாலியாக வந்து இது கெட்டுக்கதர் மாதிரி போகிறது பெரிய விஷயமே கிடையாது. இதை வந்து ஐயாவுக்கு நம்ம சிறப்பு சேர்க்கணுமா? இதை வந்து நமக்கு தொடங்கி கொடுத்த உயிர் ஆர்கானிக் அவங்களுக்கும் பாலாசார் அவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும்னா இதை நம்ம வந்து நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை எல்லாருமே செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். இது ஒர்த்து மோர் தென் 2000. இந்த பயிற்சியை நீங்கள் எல்லாம் உங்கள் இளைய சமுதாயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த நீட் தேர்வுங்கிறத பேப்பரில் வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிடலாம் நாட்டில், இல்லைங்களா? அதனால் இப்போ இன்னைக்கு காலையில் 200 ரூபா கொடுத்து 100 ரூபா திருப்பி வாங்கினாங்க, அது திருப்பி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. ஐயாவினுடைய உதவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கோபிலேருந்து வரேங்க. ஐயாவினுடைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் அண்ணாவினுடைய இந்த ஆர்கானிக் இந்த கடையினுடைய இது பார்த்திங்கன்னா ஒரு விஷமில்லாமல் உணவுகளை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு. அது எப்படி மருந்தாக சாப்பிட்றதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இது வந்து பார்த்தா சின்ன விஷயமா இருந்தாலும் இப்போ நான் சின்ன ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதாவது இன்றைக்கி ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கிற நபர் எல்லோரும் ஒரு நிமிஷம் இருங்க, எல்லா கிளம்புற அவசரத்தில் போயிட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தகவல் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து இன்றைக்கி 12 காய்கறிகளும் பாரம்பரிய அரிசிகளும் உணவை மருந்தாக்கும் கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்காக இங்கே வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நாம் 12 காய்கறிகளை பற்றி தான் வந்து கற்றுக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் காலையில் நான் ஒரு தகவல் சொன்னேன், அதை எல்லோரும் ஏதாவது கவனித்து மனசில் வச்சுக்கிட்டீங்களா என்னென்னு தெரியல. பாலா சாருக்கு, பாலா ஐயாவுக்கு 3 நாள் டைம் கொடுக்கணும். அரை நேரம் கொடுக்கலாமா 1 நேரம் கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணி இன்றைக்கி 3 நாள் டைம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ வந்து இந்த ஒரு செஷனில், அதாவது இந்த பாகத்தில் நம்ம வந்து இன்றைக்கி காய்கறிகள் பற்றி கற்றுக்கிட்டுருக்கோம். அடுத்த பாகத்தில் பாரம்பரிய அரிசிகள், அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனுடைய பலன்கள், அதை எப்படி வந்து உணவாக மருந்தாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது, அதை கூடிய விரைவில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துட்டு வந்துட்டு போனவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தி இதை வந்து பலன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் பதிவிடணும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடுத்த பயிற்சிக்கு வரும்போது, அடுத்த செஷனுக்கு அடுத்த பகுதிக்கு வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா நடைமுறைப்படுத்தும் போது, எந்த விஷயத்தையும் நடைமுறைக்கு நம்ம கொண்டு போகும்போது நிறைய விஷயத்தில் சந்தேகங்களுமே வந்துகிட்டே இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் முயற்சி எடுங்க, நடைமுறைப்படுத்துங்க. அடுத்த செஷனில், அடுத்த பகுதியில் விரைவில் ஐயாவை வச்சு நம்ம நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். உடனடியாக சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஐயா ஏற்கனவே சொன்னார், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அவருடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேணாலும் தொந்தரவு பண்ணிக்கலாம் அவரை, சரிங்களா? அடுத்து ஒரு 3 நாள் பயிற்சியை எங்கேயே பண்ணாலும் சௌரியமாக இருக்குங்கய்யா. ஆரோக்கியம் தேவைன்னா கண்டிப்பாக வச்சுக்கோ டச்சில். அதுக்காக குழுவில் போட்டுருவோம், குழுவில் இணைச்சிருவோம். இல்லைங்க, எல்லாமே இப்போ வந்து ரொம்ப தேவைதாங்க. நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுங்க, இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயம், அதாவது எல்லா சமுதாயம் தன்னுடைய அடுத்த தலைமுறையை கண்ணு முன்னாடி இறக்கிறத பார்க்கக்கூடிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க. ஏன்னா இன்றைக்கி கண்ணு முன்னாடி பார்க்குறப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டில், எந்த வீட்டில் போனாலும் பிபி, அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீ டயாபட்டிஸுங்க, கேன்சரு, அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர், நிறைய தொந்தரவுகள் எந்த வீட்டில் போனாலும் ஒரு மினிமம் பர்சன்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது. காரணம், நம்ம இயற்கை விட்டு எங்கேயோ தாண்டி வந்துட்டோம். பட் இனிமேல் நம்ம திரும்ப அந்த நிலைக்கு போவோம் அப்படின்னா, அதாவது ரெண்டு பிரம்மாக்களுடைய தயவு நம்மளுக்கு தேவை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஏன்னா எஸ் விவசாயம் சொல்கிறோம், நிறைய இன்றைக்கி மண்ணில் அத்தனை வெஸ்ட்டை போட்டு தான் எடுக்கிறோம். பட் அதனுடைய பாதிப்புகள் தான் இன்றைக்கி நிறைய வந்துட்டுருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கை நிறைய உருவாக்கி மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சில்லாத உணவுகளை கொடுத்துட்ருக்கக்கூடிய செந்திலண்ணா அவர்களும், அதே மாதிரி அது எப்படி வந்து அந்த உணவையே நம்ம மருந்தாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றியான நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அதையை கடைபிடித்தால் ஒழிய நம்ம இந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துவோமாங்கிறத, கொண்டு போய் சேர்த்தணும்னா கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இந்த தொடக்கத்துக்கு கண்டிப்பாக இதனுடைய இந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப உதாரணமாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களாக கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற நன்றியோடு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அதேமாதிரி வந்து நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய அந்த ஷாப்பில் ஒரு விசிட், நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உள்ளே போயிட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிற விற்பனை பிரதிநிதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்களே என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணிவிட்டு போங்க. அதேமாதிரி வெளியிலிருந்து வந்திருக்கிற நண்பர்களும் நீங்கள் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எங்கிருந்தாலும் அதை பயன்படுத்த முடியும். பர்ச்சேஸ் டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம், இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதையும் பயன்படுத்துங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட நேரத்தை விடவே நம்ம வந்து இப்போ அதிக நேரம் எடுத்திருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து ஏதாவது தகவல்களுக்காக காத்துட்ருக்கீங்க, அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதை விட முக்கியமாக ஐயா வாங்க, மொபைல் ஃபோன் கார்த்திக்குமார் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். யாருங்கிறதே உங்களுக்கு தெரியும், இந்த நம்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லிடலாம்.
யாராவது உங்களுடைய மொபைல் போன் இருந்தால் இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது கூட வந்தவங்களதாக இருந்தால் கூட தகவல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அம்மா சொல்கிற மாதிரி ஃபோன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வரதான் போகிறாங்க, கண்டிப்பாக கொடுத்துட்டுலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து தம்பி மணியன் அவர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு, கொடுத்து அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி வந்து பயிர் சாகுபடி குறிப்பு சம்மந்தமான ஒரு விண்ணப்பம் கொடுத்துருந்தேன் இயற்கை விவசாயிகளுக்காக, அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக எங்களான அந்த உதவிகளையும் முயற்சியும் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம். அடுத்த கட்டம் வந்து அம்மா கேட்ட மாதிரி எவ்வளவு விரைவாக நாங்கள் வந்து கொண்டு வர முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஏற்கனவே நான் ஒரு ஐயாட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், சேலம் மக்களுக்காக. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் பதிவு வெளியிடும்போது எங்களுக்கு எப்போ கொண்டு வர போகிறீங்க அவரை, கூட்டி வர போகிறீங்க அவரை அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்தது. இந்த இடத்துல நான் இருந்து பார்த்த வகையில் தான் ஐயா வந்து அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லாருமே கொடுத்த ஃபீட்பேக்கில் நான் தெரிஞ்சிட்ருக்கேன். அதேமாரி நிறையா வந்து கேள்விகள் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக வந்து இந்த பணி தொடரும், இனி வந்து இதனுடைய தொடர்ச்சியை வந்துங்க செய்கிறதுல எந்த இடையூறும் இருக்காது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பணியை வந்து நாங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போய் தருவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எல்லோரையும் நீண்ட நேரம் வந்து கோர வச்சுருக்கிறோம், கண்டிப்பாக அதுக்கு வந்து எங்களுடைய ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது மனநிறைவு கொடுத்துருங்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அம்மா சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் பத்து பத்து பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்களா போது இந்த விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேரும், ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குறக்கும் கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் இன்றைய அந்த செஷனை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து அனைத்தையும் தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து இருந்ததுக்காக எல்லாத்துக்கும் நான் என்னுடைய உயிர் ஆர்கானிக் ஃபுட் சார்பாக, உயிர் வேர்கள் அறக்கட்டளை சார்பாக, உயிர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி லிமிடெட் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.